சாம்சங் அவங்களோட ஒன் யூஐ சாஃப்ட்வேரை இப்போது ரெண்டாவது வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்பீடு எல்லாமே இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் விஷுவலாக ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு சாம்சங் குட்லாக் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. அந்த குட்லாக் ஆப்பை இப்போ ஒன் யூஐ 2.0க்காக ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது குட்லாக் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட சாம்சங் ஃபோனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும், என்ன பட்டிட்டுங்கிறீங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும், எப்படிலாம் அந்த லுக் அண்ட் ஃபீலை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல குவிக் ஸ்டார்லேருந்து ஆரம்பிப்போம். இதை யூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் உள்ள குவிக் ஸ்விட்ச் ஐக்கான்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். அவங்களே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வேணும்னா நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளே செட் பண்ணிக்கவும் முடியும். ஆன் ஆஃப் கலர்லேருந்து பேக்ரவுண்ட் வரைக்கும், பிளர் ஸ்ட்ரென்த் வரைக்கும் இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த ஐக்கான்ஸ்லாம் பர்சிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக நிற்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா சோஷியல் மீடியா ஆப்ஸ் மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் பாப் ஆகாத மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த அலாம் ஆனாக இருந்துச்சுன்னா அது மேபி மேலே காமிக்காத மாதிரியோ, இல்லை சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து மேலே எப்போவுமே ஆனில் இல்லாத மாதிரியோ, உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குவிக் ஸ்டார் ஆப்பை யூஸ் பண்ணி கிளாக்கோட பொசிஷனிங்கையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் மாற்ற முடியும். இல்லைனா கிளாக்கை டோட்டலாக மறைக்கணும்னாலும் மறைச்சிக்கலாம். அடுத்து டாஸ்க் சேஞ்சர். ஸோ இது வந்து போன தடவை உள்ள குட்லாக் ஆப்பில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்க்ரீனில் உள்ள அந்த லே அவுட்டை இதை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். பர்சனலாக ஆண்ட்ராய்ட் என்னோட டிஃபால்ட் ஆப்ஷன் நல்லா தான் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் இங்கே நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கண்டென்ஸ்டான லே அவுட் யாருக்காவது வேணும்னா, இந்த கிரிட் மாதிரி லே அவுட் வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இப்போ மீஒய் 11 இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இந்த வியூவில் வந்து ஒரு சின்ன ஐகான் பாட்டம் லெஃப்டில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் வியூ ஆப்ஸ் லான்ச் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் ஸ்க்ரீன்லேருந்து இங்கே ஒரு ஆப் ஐக்கானை டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆப் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது ஃப்ளோட்டிங் விண்டோவில் லான்ச் ஆகும். இங்கே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே ஒன் யூஐ 2.0 அனிமேஷன்ஸாக இல்லாமல் பழைய அனிமேஷன்ஸாக தான் இருக்குது. இது சாம்சங் ஒரு ஃபியூச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மூணாவது கிளாக் ஃபேஸ் ஆப். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த வாட்ச் ஃபேஸ் இருக்குல்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில், அது மட்டும் இல்லாமல் லாக் ஸ்க்ரீனில் கூட நம்ம மாற்ற முடியும். இது செட்டிங்ஸ் மென்யூலேருந்தே பண்ண முடியும். பட் குட்லாக்ல வந்து இன்னும் அதிகமான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அதிகமான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் வேணும்னாலும் நம்ம சாம்சங்கோட தீம் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்டி ஸ்டார். ஸோ இது பேர்லேயே இருக்கிற மாதிரி இது மல்டி டாஸ்கிங்காக உள்ள ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இதை யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற முதல் ஆப்ஷன் இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மல்டி டாஸ்கிங் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு பதிலாக பாப்அப் ஆப்ஷன் வரும். இது போக மல்டி விண்டோ சப்போர்ட்டை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஆப்லாம் சப்போர்ட் பண்ணாதோ அதை கூட வந்து மல்டி விண்டோவில் ரன் பண்ண வைக்க முடியும். இது சில நேரம் கொஞ்சம் பக்கியாக இருக்கும், ஏன்னா சப்போர்ட் இல்லாத ஆப்பை நம்ம ரன் பண்ண வைக்கையில் ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகாது. அது எதிர்பார்த்தது தான். ஸோ இந்த பாப்அவுட் மோடுக்கு ஜெஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டயக்னலாக டாப் கார்னர்ஸ்லேருந்து ஸ்வைப் பண்ணால் பாப்அவுட் மோட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மல்டிஸ்டார் ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ட்ரிகர் ஏரியா எவ்வளோ பெருசாக இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்கணும்னு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக மல்டி டாஸ்கிங்கோட பேக் எண்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பாப்அப் ஆப் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸில் க்ளோஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணையில் அந்த ஆப் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனால் கூட மினிமைஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாகல். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணும் ஆப் மல்டி ஸ்க்ரீனில் ரன் ஆகையில். டெக்ஸ்ட் ஏதாவது படிக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கலர் சேஞ்சர் இருக்குது ஸ்பிளிட் ஸ்க்ரீனுக்கு. ஸோ தீமிங் ஆப்ஷன்ஸ் என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் நோட்டி ஸ்டார். இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபோனுக்கு வருதோ அது எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் இதில் ஸ்டோர் ஆகும். ஸோ டீஃபால்ட்டாக 30 நாளுக்கு இது செட் ஆகும். இதை நம்ம 7 நாளுக்கும் கம்மி பண்ணலாம், இல்லை அன்லிமிட்டெடுக்கும் செட் பண்ண முடியும். ஸோ சில நேரத்தில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம தெரியாமல் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் அப்புறம் அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதில் போய் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் குட்லாக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இப்போ அடுத்த பெயினுக்கு போவோம். தீம் பார்க். இது வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து நம்மளே ஒரு தீம்ஸை இதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிக்சரில் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுக்கு வேணுங்கிற கலர் நம்ம தீமுக்கு செட் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பட்டி டிங்கரிங் வேலை இங்கே பார்க்க முடியும் அந்த ஆப்பை வச்சு. ஸோ
இந்த தீம் வந்து டார்க் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணல நம்ம தீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். நிறைய கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் கூட எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சாம்சங் யோசிச்சு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த ஆப்பில். அதுக்கு அடுத்து நைஸ் கேட்ச். இது விண்டோஸில் உள்ள இவெண்ட் வியூவர் மாதிரி, ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு. சில நேரம் உங்கள் ஃபோன் எதுக்கு வைப்ரேட் ஆகுதுன்னு தெரியாது. எதுக்காவது வைப்ரேட் ஆகிருக்கும், எதனால் வைப்ரேட் ஆச்சு, எந்த ஆப்னால் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நைஸ் கேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி எந்த ஆப் வந்து எந்த ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுச்சு, ரிங்கர், கால்ஸ், டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன் வேக்அப், ஈவன் செட்டிங்ஸ் சேஞ்சஸ், இது எல்லாமே வந்து எதனால் ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் என்னென்னா கமர்ஷியல் டிடெக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்போ கடைசியாக ஒரு ஆப் நம்மளுக்கு ஆட்ஸ் காமிச்சிருக்கு அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ண முடியணும். ஸோ இது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியல. ப்ளஸ் இது ரெட்மி ஃபோனில் போட்டால் என்ன ஆகணும்னு தெரில, ஏன்னா ரெட்மியில் இல்லாத ஆட்ஸா. எனிவே அடுத்து 100+. ஸோ இப்போ ரெண்டு எட்ஜஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜெஸ்டர் சென்சிட்டிவ் ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை நாவிகேட் பண்ண முடியணும். ஸோ இங்கே ஜெஸ்டர் நாவிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்வைப் பண்ணால் பேக் பட்டன், டயக்னலாக மேலே ஸ்வைப் பண்ணால் ரீசென்ஸ், டயக்னலாக டவுன் போனால் ஹோம். இந்த ஜெஸ்டர்ஸ் எல்லாமே கஸ்டமைசபிள். அதாவது ஒரு ஒரு கீக்கும் என்ன ஜெஸ்டர் அப்படிங்கிறத நம்மளே அசைன் பண்ணலாம். ஐ மீன் இந்த ஃபீச்சர் இருக்கிறது நல்லது தான், பட் பர்சனலாக எனக்கு ஒன் யூஐயோட டிஃபால்ட் நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸே நல்லா தான் இருக்குது. பட் உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எட்ஜ் லைட்டிங் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். டிஃபால்ட் எட்ஜ் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே பிளாக் ஹோல் ஆப்ஷன் நல்லா இருக்குது. அது போக அந்த எட்ஜ் லைட்டிங்கில் உள்ள கலர்ஸ், டியூரேஷன், இதெல்லாமே நம்ம மாற்ற முடியும். அதுக்கப்புறம் எட்ஜ் டச். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து அந்த எட்ஜஸை நீங்கள் க்ரிப் பண்ணுவீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி சில ஃபோன்ஸில் வந்து கர்வ் டிஸ்பிளேஸ் வரும். ஸோ அதிலலாம் வந்து சில நேரம் ஆக்சிடென்டலாக நம்ம டச் பண்ணிவிடுவோம். அதனால டச் ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்காது, இல்லை ஏதாவது மிஸ் டச்சஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த எட்ஜில் வந்து சில ஜோன்ஸில் டச்சுக்கு ரெஸ்பாண்ட் ஆகாத மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். இங்கே செட்டப் ரொம்ப ஈஸி, ரொம்ப கிளியராக எது யூஸபிள் ஜோன், எது நான் யூஸபிள் ஜோன் அப்படின்னு சொல்லி டிமார்க்கெட் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கடைசி ஆப்ஷன் சவுண்ட் அசிஸ்டண்ட். ஸோ இப்போ சவுண்ட் செட்டிங்ஸ்லேயே ஈக்குவலைசர் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் சவுண்ட் அசிஸ்டண்ட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே பட்டன்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வால்யூம் கீஸ் யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த ஒன் டச் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஆப் லெவலில் இந்த சவுண்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ திருப்பியும் இந்த கஸ்டமைசேஷன் தான் இங்கே பெரிய விஷயம். ஸோ இதுதான் குட்லாக்கில் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க ஒரு ட்ரெண்ட். ரொம்பவே கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆடியோ ஆப் ஸ்கேலர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டால்பி ஆட்மோஸ், ஈக்குவலைசர், இது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இங்கே இன்னும் ரெண்டு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று, ரெண்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு யூடியூப்பில் ஏதாவது ஒரு டாக் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கேயில ஒரு மியூசிக் பிளேயர் ஆப்பை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் ஒரு லோ வால்யூமில் ஒரு மியூசிக் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணிங்கன்னா, அப்படியே லைட்டாக ஒரு கம்மியான வால்யூமில் பாட்டு கேட்டு ஒரு லெக்சர் எதையாவது நீங்கள் பார்க்குறீங்க, ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆடியோ வந்து சில ஆப்ஸில் உள்ள ஆடியோ வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலம் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு செட் பண்ண முடியும். ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி அது மூலம் மட்டும்தான் ப்ளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து குட்லாக் 2.0 புது ஃபீச்சர்ஸ், ஓவரால் ஃபீச்சர்ஸ். இங்கே நிறையவே, ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த வீடியோவில், இங்கே நிறையவே கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, சாம்சங் இதை ஒரு மேஜர் ஜென்ரலாக அவங்க சின்ன சின்ன விஷயம் கொடுத்தாலும் அதை பெருசாக மார்க்கெட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பெருசாக மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணாமல் உண்மையிலேயே மக்களுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஏன்னா இதை வந்து மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதோட எது வந்து கேட்க பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஃபீச்சர்ஸை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை மார்க்கெட் பண்ணாததே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஸோ எனிவே, நீங்கள் இது வரைக்கும் குட்லாக் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? குட்லாக் ஆப்பை ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். குட்லாக் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்கள் கருத்து என்ன, அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.